வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் சிம்லி ராகி லட்டு. பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை தொடங்கியாச்சு. அவங்க அதிக நேரம் கண்விழித்து படிக்க வேண்டியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு நல்ல ஸ்டாமினா கொடுக்கக்கூடிய சத்துள்ள உணவு நம்ம கொடுக்கறது அவசியம். இந்த ராகி லட்டு ஒன்றே ஒன்று எடுத்துட்டால் கூட போதும். இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், அதே டைமில் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு மூணே மூணு பொருள் போதும். முதல்ல வந்து கேழ்வரகு, ரெண்டாவது வேர்க்கடலை, மூன்றாவது பொருள் வந்து வெல்லம். இந்த மூணே மூணு பொருள் இருந்தால் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த கிண்ணத்தில் அளக்கிறேனோ அதே கிண்ணத்துல நீங்களும் அளந்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க மாவோட எல்லா பகுதியிலும் சேர்கிற அளவுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கேழ்வரகில் அதிகப்படியான நியூட்ரிஷியன்ஸ், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரோட்டீன் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் இது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுடுங்க. ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில் அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்துக்களும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவுது, ஞாபக சக்தியும் அதிகப்படுத்துது. இப்போ கலக்க நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாவை நான் மூணாக பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவில் நம்ம ராகி ரொட்டி செஞ்சிடலாம். நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டு இல்லைனா வாழையில் இருந்தால் கூட அதில் வச்சு தட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி தவாலியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இதே மாதிரி அடை செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இது ரொம்ப ஆறிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக போட்டு போட்டுடுங்க. இப்போ மிக்சியில் இதை போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போல்லாம் உரலில் இடிப்பாங்க, இப்போ நம்ம மிக்சிலேயே பண்ணிக்கலாம். ஆற வச்சு போடாதீங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ கலக்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதோடய தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கலக்காவையும் மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலக்காவை அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிடுங்க. இப்போ இதையும் அந்த மாவில் சேர்த்துடலாம். ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு கலக்காய் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருங்க. மிக்சிலே சேர்த்து கூட ஒரு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்றா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த வெல்லம் எல்லா இடத்துலையுமே சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கலக்காய் இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக இருக்கும்போது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து 16 லட்டு வந்தது. ரெண்டு கப்பு மாவுக்கு இப்போ 16 லட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா 2-3 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே நம்ம இது ஒன்று கொடுத்தாலுமே அவங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த சுவையான சத்துள்ள ராகி லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.